ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு யூதர்களை நோக்கி கூறியதாவது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபொழுது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கடிகூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு என் தந்தையினிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை, அவரது வார்த்தையையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை. ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை, உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நீங்கள் நம்பப் போகிறீர்கள்? இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பகுதி. ஆனால் மிக முக்கியமான ஒரு பகுதியாக நாம் இதை கொள்ள வேண்டும். காரணம், கடவுளுடைய நன்மைத்தனத்தையும் மனிதர்கள் கடவுளுக்கு எதிராக செய்கின்ற துரோகத்தையும் நமக்கு ஒரு உண்மை நிகழ்வின் வழியாக தத்துவரூபமாக எடுத்து சொல்கின்ற ஒரு நிகழ்வாக இதை நாம் பார்க்க வேண்டும். என்ன நடக்கிறது அங்கே? இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அற்புத விதமாக விடுதலை செய்து அதிசயிக்கின்ற விதமாக பல்வேறு நன்மைகளை அந்த பாலைவனத்திலே அவர்களுக்கு பொழிந்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். கடைசி கட்டமாக அவர்களை செங்கடலின் வழியாக வழி நடத்தி வருகின்றார். இவ்வளவு அற்புதங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு செய்கின்றார். இப்பொழுது அவர்கள் பாளையத்திலே தங்கியிருக்கின்றார்கள். மோசே இறைவனிடம் வேண்டுவதற்காக மலை உச்சிக்கு செல்கின்றார். மலை மேலே தங்கிவிடுகின்றார். இறைவனுடைய அந்த திருப்பிரசன்னத்திலே அவர் இருக்கின்றார். 40 நாட்கள் ஆகிவிட்டது. மக்கள் இவரை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய்விட்டார்கள். ஒருவேளை இனி மோசே வரமாட்டார் என்ற எண்ணத்திலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இனி யார் நமக்கு உதவி செய்வார்கள், நமக்காக பரிந்து பேசுவார்கள், நமக்காக யாரும் இல்லையே என்ற நிலையிலே அவர்கள் தங்களுக்கென்று பொன்னாலான ஒரு கன்றுக்குட்டியை அவர்கள் செய்து கொள்கின்றார்கள். எனவே இந்த கன்றுக்குட்டி தான் நம்மை வழிநடத்திய தெய்வம், விடுதலை செய்த தெய்வம் என்று அவர்கள் விழுந்து வணங்குகின்றார்கள். இதுதான் இந்த நிகழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் என்ற முறையிலே நாம் எப்பொழுதும் யாரையாவது ஒருவரை சார்ந்தே இருக்கின்றோம். கடவுள் கண் காணாத வகையிலே இருக்கின்றார். கடவுளை யாரும் பார்த்ததில்லை. கடவுள் எப்படி இருப்பார் என்று யாருக்கும் சொல்ல தெரியவில்லை. மோசேவுக்கு கூட கடவுள் எப்படி இருப்பார் என்பது மோசேவுக்கே தெரியவில்லை. காரணம், மோசேவினுடைய தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் கடவுள் அவரோடு பேசினாரே ஒழிய கடவுளை அவர்கள் காணவில்லை. ஏனெனில் கடவுள் கண் காணாத வகையிலே இருக்கின்றவர். அப்படி காணாத கடவுளை இவர்கள் காண்கின்ற வகையிலே மோசே வழியாக பார்த்தார்கள்.
எதற்கெடுத்தாலும் மோசேதான், எந்த தேவையாக இருந்தாலும் மோசேதான், எந்த ஒரு பழியாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் மோசேயிடம்தான் இவர்கள் சென்றார்கள், மோசேயுடன்தான் முறையிட்டார்கள். மோசே என்ன செய்தார்? இறைவனிடம் பேசினார், இறை திருவுளத்தை தேடினார், அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்தார். இதுதான் நடந்தது. இன்றைக்கு மோசே அவரிடம் இல்லை. எனவே யாரிடம் செல்ல வேண்டுவது, யாரிடம் சென்று அவர்கள் கேட்பது, இதுதான் பெரிய பிரச்சனை. எனவே அவர்கள் பொன்னாலான கன்றுக்குட்டியை செய்துவிட்டு இந்துதான் எங்கள் தெய்வம் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, நமக்கு எல்லோருக்கும் ஒரு அடையாளம் வேண்டும். நமக்கு எல்லோருக்கும் கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்று காண்பிப்பதற்காக வேண்டியாவது ஒரு உருவம் நமக்கு அவசியம்தான். ஆனால் இந்த உருவம்தான், இந்த ஒரு சிலைதான், இந்த ஒரு சுரூபம்தான் நம்முடைய கடவுள் என்று விழுந்து வணங்குகின்ற அந்த ஒரு சிலை வழிபாடு என்பது கூடாது. காரணம், கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவே சொல்கின்றார். கடவுள் ஒருவரே, அவருடைய பெயரால் நான் வந்திருக்கின்றேன் என்று தன்னை பற்றியே அவர் பேசுகின்றார். ஆக கடவுள் ஒருவர் என்று சொன்னால், நாம் கடவுளுக்கு நிலையிலே கடவுள் மனிதர்களை பார்க்கலாம், கடவுள் நிலையிலே ஒரு சில அடையாளங்களை வைத்திருக்கலாம், ஆனால் கடவுளை நாம் உருவாக்க முடியாது, உருவாக்கவும் கூடாது. நாமே உன் கடவுள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஒரு பாவத்தை தான் அவர்கள் செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஏன் செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அடிப்படையிலே தங்களை மீட்டு வந்த அந்த யாவே கடவுளின் மேல் நம்பிக்கை இல்லை. மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் என்பதனால், கடவுள் மாறாத வகையில் இருப்பதனால் இந்த மக்களை கைவிடவில்லை. ஆனால் மனிதர்கள் பாருங்கள், கடவுள் அவருடைய கண்களுக்கு தென்படவில்லை. மோசே வழியாக கடவுளை அவர்கள் எதுவும் வேண்டி பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையிலே கடவுளையே அவர்கள் தங்களுக்கு உருவாக்கி கொள்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றமாக, குறையாக நாம் அங்கே பார்க்கின்றோம். இன்றைக்கு கொரோனா வைரஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நம்மிடம் இருக்கிறது. இந்த ஆபத்தில் நாம் என்ன செய்வது? நம்மையே நாம் தற்காத்து கொள்கிறோம். பலவிதமான தற்காப்பு முயற்சிகளையெல்லாம் நாம் எடுக்கின்றோம், நல்லது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இறை நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்மை படைத்து உருவாக்கிய கடவுள் நம்மை கைவிட்டு விடுவாரா என்ற அந்த ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே எழ வேண்டும். கண்டிப்பாக நம்மை கைவிட மாட்டார், நம்மோடு அவர் இருக்கின்றார், நம்மை காப்பாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் வேறு எந்த ஒரு கலக்கமும் அச்சமும் நமக்கு இருக்காது. அவர்களுக்கு எதுவும் இல்லை என்ற விதத்திலே அவர்கள் வேறொரு தெய்வத்தை தேடினார்கள். ஆனால் நாம் இந்த நம்பிக்கையை இழக்கக்கூடாது. எப்படிப்பட்ட வரலாற்று ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கான கேடாக இருந்தாலும், கடவுள் இருக்கிறார், நம்மை கை கொடுத்து காப்பாற்றுவார். அதே வேளையிலே தற்காப்பு முறைகள் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற முன்மதியான அறிவுள்ள செயல்கள், அதையும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் இருக்கின்றார் என்பதை மட்டும் நாம் மறந்துவிடவே கூடாது. இந்த இறை நம்பிக்கையை நாம் இழக்கவே கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நிலையில் அந்த இஸ்ராயல் மக்கள் எவ்வாறு இறை நம்பிக்கையை இழந்து விட்டார்களோ அதுபோன்று நாம் இல்லாமல் இறைவனை முழுமையாக நம்புவோம், இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். இறைவன் நமக்கு எல்லாம் செய்வார் என்ற அசைக்க முடியாத உறுதியை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் நம்மை காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.